இன்றைக்கி நம்ம சாதத்தை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு சாதத்தை அதில் போட்டுக்கலாம். இது மத்தியானம் வடித்த சாதம் தான். 2 கப் சோறு போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கிண்ணத்தில் போட்டுக்கலாம். கையை வச்சு வலித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பில் சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு கடல மாவு எடுத்து போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். 1 கிண்ணம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது நம்ம சாதம் எடுத்த கப்புலேயே. 2 இன்ச் அளவு இஞ்சி அதுவும் பொடியாக கட் பண்ணியது. 3 பூண்டு பற்கள் அதுவும் பொடியாக கட் பண்ணியது. 3 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, 1/4 கிண்ணம் அளவு. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு. ரொம்ப கெட்டியாலாம் பிசைய வேணாம், இலகலாம் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பக்கோடாவுக்கு எப்படி கிள்ளி விட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் இலகலாக இருந்தால் தான் அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்ல ருசியாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிட்டு மாவு எடுத்து கிள்ளி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விட்டுக்கோங்க. வேகும் போது கொஞ்சம் பெருசாக வரும் நமக்கு, முட்டை போட்டிருக்கிறதுனால. கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விட்டுக்கோங்க மாவு எடுத்து. கையில் எண்ணெய் தடவிட்டோம்னா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. நான் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா கருகாமல் நல்லா வேகும். நல்லா வேக வச்சிடணும். இப்போ நமக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வெளியே எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். மீதம் உள்ள மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி விட்டுக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். நமக்கு அதை கிள்ளி கிள்ளி விடுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இதுவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதையும் இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதையும் போட்டு இப்போ நம்ம எடுத்தாச்சு பாருங்கள். நமக்கு நல்ல மணமாய் சுவையாய் ருசியாய் ரெடியாகிருக்கு பாருங்கள். சின்ன குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ.